வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா 175th வீடியோ, அதாவது 175th வீடியோ. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மேலும் பல கேள்விகளை கேளுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேட்டாக இருக்கும். ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கான கோவில் என்னன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த திருத்தலத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். இந்த திருத்தலம் இருக்கும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பார்கடல், காவேரிப்பாக்கம், வாலாஜாபேட்டை, வேலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த கோவிலை பற்றிய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற இறைவன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ன வெங்கடேச பெருமாள். தாயார் பெயர் வந்து அலம்மேல் மங்கையம்மாள். இதுதான் இங்கே இருக்கிற இறைவன் இறைவியோட பேருங்க. இத்திருத்தலம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கான கோவில் மற்றும் காது மூக்கு தொண்டை இந்த இஎன்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மற்றும் இஎன்டி மருத்துவர்கள் இத்திருத்தலம் சென்று வந்தால் சிறப்பு. அவர்களுக்கான பிரச்சனைகள் சரியாயிடும். நோய் ஏற்பட்டவர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, அவர்கள் தொழிலில் சிறந்து விளங்க இத்திருத்தலம் சென்று வர்றது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வக்கீல் தொழில், ஆடியோ தொழில் செய்வர்கள் இங்கு சென்று வருவது சிறப்பு. இதுதான் இத்திருத்தலத்தின்கான பெருமை. மற்றும் இந்த திருத்தலத்துக்கு என்றைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் சனி திருவோணம் நட்சத்திரம் வரும் நாள் அன்று இங்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. அதாவது மாதத்தில் திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கோ இல்லை அவரவர் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகிறதோ சிறப்புங்க. மற்றும் புதன் சனிக்கிழமை தான் இங்கு சிறப்பானது. இத்திருத்தலத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, திருவோண நட்சத்திரக்காரர்கள் சென்று வருவது மிக மிக நல்லது. அவர்கள் இருக்கிற சகல விதமான தோஷங்களும் விலகிடும். அவர்களுக்கெல்லாம் நன்மையே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குங்க. அதில் திரு அப்படின்றது வருது 2 நட்சத்திரம். ஒன்று திருவோண நட்சத்திரம், இன்னொன்று திருவாதிர நட்சத்திரம். ஒன்று வந்து சிவனோட நட்சத்திரம், இன்னொன்று வந்து பெருமாளோட நட்சத்திரம். எதுவுமே திரு அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த சிறப்பு வாங்கிய நட்சத்திர கோவில் தாங்க இந்த திருத்தலம். ஸோ இங்கே இந்த திருத்தலத்துக்கு சென்று வருது மேலும் மேலும் சிறப்புகளை குறிக்குங்க. இங்கே ஏன் இந்த திருவோண நட்சத்திரக்கான கோவிலாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனின் சாபம் நீங்க, அதாவது சந்திரன் ஏற்கனவே நிறைய சாபம் பெற்றிருக்கு, அதில் நீங்கிறதுக்காக அவர்களோட 27 மனைவிகளை ஒருவனான திருவோண நட்சத்திர தேவி இங்குள்ள பெருமாளை மனமுருக வேண்டி கடுந்தவன் புரிந்தால், ஏன்னா சந்திரன் தன்னோட கணவனோட சாபம் விலகணும் அப்படின்றதால, அதன் பயனாக சந்திரனின் கோஷம் இங்கு விளங்கியது. எனவே இத்திருத்தலம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கான திருத்தலமாக ஆச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சில வந்து கணவனுக்கு கடும் நோய் இருந்திருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனைகளாக இருக்கும்போது அவரோட மனைவிகள் வந்து திருத்தலம் வந்து திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு சென்று வணங்கி வந்தோம்னா கணவனோட சோகங்களும் விலகிடும். ஏதாவது தோஷம் இருந்தால் வரலைன்னா கடன் நோய் எதிரி பிரச்சனை தான் விலகிடுங்க. இதுதான் இந்த திருத்தலத்துக்கு போய் வருவதற்கான சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மற்றும் இஎன்டி ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸும் இங்கே போயிட்டு வருது நல்லதுங்க. மற்றும் அவங்க என்றைக்கு போகலாம் அப்படின்னா, புதன் அன்று சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் லாயர், வக்கீல் தொழில், ஆடியோவை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இத்திருத்தலம் சென்று வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுதான் இந்த திருத்தலத்துக்கு சென்று வருவதற்கான சிறப்பு என்னன்றதை இந்த பதிவு மூலம் பண்ணிருக்கோம். திருப்பியும் நான் சொல்கிறேன், ரொம்ப நன்றி வீவர்ஸ். உங்களோட ஆதரவோடு தான் நாங்கள் இன்றைக்கி 175 வீடியோஸை ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. மேலும் இதே போல் உங்களோட ஆதரவு மூலியமாக நாங்கள் அடுத்தது 250, 300 அப்படின்றது ரிலீஸ் பண்ணுன்றது உங்களோட ஆதரவை மீண்டும் கேட்டிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.